ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவே கிருஷி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா ரோடை காட்டுறேன்னு பார்க்காதீங்க, இது எங்கள் ஊருக்கு போகிற வழி தான். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மதுரையாக்கு போகிற வழி, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை போகிற வழி. ரெண்டுக்கும் நடுவில் கோவிலாங்குளம் கிராமம்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுதான் எங்கள் ஊர். இது வந்து கோவிலாங்குளம் விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல், 10th ஹை ஸ்கூல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில் ஸ்ரீ நல்லையசாமி விரலகம்மன் கோவில் தான் இது, ஓகேங்களா? இதை ஏன் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வைகாசி பொங்கல் திருவிழா நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இப்போ வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல பிரம்மாண்டமாக காத்துட்ருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோயிலோட ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா? இது அந்த மெயின் கேட்டு பார்த்தீங்களா, அது வழியாக தான் உள்ளே வரணும், ஓகேங்களா? இது வந்து மண்டபம். ஸோ இது குடிநீர், இது வந்து குடிக்கவும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உள்ளே வந்தாலே வெயிலே தெரியாது, ஸோ கூலிங்காக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வீரலகம்மன் இருக்காங்க, வெளியே வந்து நல்லையசுவாமி இருக்காரு, ஓகேங்களா? ஃப்ரண்ட்டிலேயே பிள்ளையார் இருக்காங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் இங்கே விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வெளியில் தான் காட்டிகிட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் உள்ளவே காட்டுவேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அடுத்து வைகாசி பொங்கல் விழாவில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ மஞ்சள் தண்ணி எடுக்கிறது, அவங்க உள்ள ஊரில் வந்து பொது கோயில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அங்கே போய் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மஞ்சள் தண்ணி ஊற்றி இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்க பானை தூக்கிட்டு வர்றது, சிறப்பு தட்டை தூக்கிட்டு வர்றது, அப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய தான் இருக்கும், எல்லாருமே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வாட்டி. இந்த மஞ்சள் தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோயில் வீடுன்னு இருக்குது, அது வந்து எங்கள் ஊருக்கு நடுவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க, அங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாத்ரூம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷனை எப்படி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா எங்களுடைய குட்டீஸோட சிலம்பாட்டம்லாம் நல்லா பயங்கரமாக போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அருவா தூக்குறது, சாமி வந்து ஆடுறது, எல்லாமே இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? இந்த வழியாக தான் அந்த கோயிலுக்கு போக வேண்டியிருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேனரு, இதுதான் எங்கள் வைகாசி பொங்கல் விழாவோட பேனர். பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரை எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்குது, ஓகேங்களா? இதுதான் கோயிலோட நுழைவு வாயில், இது வழியாக தான் உள்ளே போகணும், ஓகேங்களா? நான் அப்போ வந்து அவுட் சைட் மட்டும்தான் காட்டினேன், உள்ளே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நான் காட்டவே இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்த்துட்டீங்க, அடுத்து உள்ளே பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லையசாமி, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மணிலாக இருக்கும், இது வந்து புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த சிலையை, ஓகேங்களா? ஸோ அதை க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை நீங்களும் பாருங்கள். இந்த கோயிலே ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சுற்றி வேப்ப மரம், புளிய மரம், எல்லா மரமுமே இங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ கிளைமேட்டு எப்படி இருந்தாலுமே இங்கே நல்லா கூலிங்காக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீரலகம்மன், இது வந்து நுழைவு வாயில், உள்ளுக்க போகணும், ஓகேங்களா? நான் உள்ளே போய் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தடுத்து நிறையா உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து சுற்றி காம்பவுண்ட் சுவர், உள்ளுக்க வந்து செடியெல்லாம் பூச்செடியாக தான் இருக்கும். இந்த கோபுரத்தை சுற்றி இதுக்கு மேலே வந்து கோபுரம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வீரலகம்மன் சுவாமி. ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பெயிண்டிங்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், இது சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் அவங்களெல்லாம் நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்படினா தான் நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோபுரம், இந்த கோயிலோட கோபுரம் இது. இது வந்து பின்புறம் ஃபுல்லாக செடியும் மரமுமாக தான் இருக்கும். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.